அனைவருக்கும் வணக்கம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கவும் மனம் அமைதி பெறவும் புண்ணியத்தின் அளவை அதிகரிக்கவும் தோஷங்கள் போகவும் கஷ்டங்கள் நீங்கவும் ஒரு அருமையான பாடலை பார்ப்போம் வாங்க. இந்த பாடலுக்கு அப்படி என்ன சிறப்பு என்றால், பொதுவாக இராமாயணம் அனைத்து காலத்துக்கும் பொதுவான கருத்துக்களை சொல்வதால் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்கியமும் அழகுதான். சுந்தரகாண்டத்தின் மிக முக்கிய கதாபாத்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரின் சாதுரியம் மற்றும் பராக்கிரமம் மிகவும் தெளிவாக உள்ளது. ஸ்ரீ அனுமனை கண்ட கணமே தனது துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதாக உணர்ந்தாராம் சீதா பிராட்டியார். அதற்கு பிறகு நடந்தவை அனைத்தும் அவருக்கு மகிழ்ச்சியாகவே இருந்ததாம். சுந்தரகாண்டம் படிப்பது, ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குவது போன்ற நற்காரியங்களில் மனதை செலுத்தும் போது நமது மனதில் உள்ள துன்பங்களும் வேதனைகளும் அகன்று வளமான வாழ்வு பெறுவது என்பது திண்ணம். சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்த பலனை இந்த சிறு பாடல் மூலமாகவும் நாம் பெறலாம். இதோ அந்த பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றாய் வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.